ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பபுஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் க்ராப் ஃப்ரை மசாலா தான் பார்க்க போகிறோம் இது எப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரையான ஒரு கிராப் ரோஸ்ட்டு தான் இது வந்து நம்ம செமி கிரேவியாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டாக இருக்கும் இது வாங்க இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஐட்டம் வதக்கணும் ஒரு பேனில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ வந்து நான் நாலு பெரிய வெங்காயம் இந்த மசாலாக்கு தேவைப்படும் அதில் மூணு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அப்படி வதக்கி எடுத்துக்க போகிறோம் என்கிட்ட வந்து மீடியம் சைஸ் வெங்காயம்தான் இருந்துச்சு அதனால் நான் நாலு எடுத்துருக்கேன் ஒரு துண்டானம் இஞ்சி பத்து பல் அளவுக்கு பூண்டு உங்கள்கிட்ட வெங்காயம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு இல்லைன்னா மூணு வெங்காயம் சேர்த்தாலே தாராளமாக போகும் இப்போ வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் வந்ததுக்கப்புறம் அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் எனக்கு தக்காளியும் வந்து சின்ன சின்ன சைஸ் தக்காளி தான் அதனால் நான் அஞ்சு எடுத்திருக்கேன் ரேஷியோ எப்படி இருக்கணுன்னா வெங்காயத்தை விட தக்காளி ஒன்று அதிகமாக இருக்கணும் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண இல்லை போட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை இதை போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் இப்போ நம்மளுக்கு தக்காளி சட்னிலாம் அரைப்போம்ல அந்த மாதிரி அதை வறுத்து நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் அது வறுத்து ஆறுற ஸ்டேஜுக்குள்ளே நம்ம நண்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் நண்டு நல்லா சைட்லலாம் க்ளீன் பண்ணிட்டு நான் இன்றைக்கி முழுசு முழுசாக செய்ய போகிறேன் அதனால் நல்லா எடுத்து வச்சிட்டு ம அதில் மஞ்சத்தூள் தூள் தூள் போடுறதுனால என்ன ஆகும்னா நண்டு வந்து ரொம்ப ஸ்மெல் வரும் சில பேருக்கு பிடிக்காது அதனால் அந்த ஸ்மெல்லாம் எடுத்துரும் நம்ம வீட்டில் குழம்புக்கு போடுவோம்ல அந்த குழம்பு மசால் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நம்ம காரத்துக்குன்னு இன்றைக்கி தனியாக வேறு மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நம்ம வறுத்து அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு அந்தது அதனையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தனியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மசாலாஸ் வந்து நண்டில் நல்லா படுற மாதிரி நல்லா கை வச்சு கோட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து நம்ம நல்லா இப்படி கலந்து வச்சிட்டோன்னா ஒரு பாத்திரத்தில் அது வாட்டுக்கு மசாலா வந்து நண்டில் ஊறிட்டுருக்கும் நல்லா இறங்கும் மசாலா இதை இப்படி வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோம் சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருகப்பில் ஒரு வெங்காயம் நம்ம ஆல்ரெடி நாலு வெங்காயம் நான் கணக்கு சொன்னேன் பார்த்திங்களா அதில் மூணு வெங்காயம் நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம் இதில் மீது இருக்க அந்த ஒரு வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி வதக்கிக்க போகிறோம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இஞ்சி வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அந்த இஞ்சியை நம்ம இதில் ஆட் பண்ணி தாளிக்கிறதுனால என்ன ஆகும்னா நல்ல டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இது மாதிரி இஞ்சியை நல்லா தட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம் இது நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்தோடனே மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து நம்ம நண்டு மசாலா ரெடி பண்ணோம்ல அந்த மசாலாவுக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் டோட்டலாக நான் ஏழு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு தக்காளி இப்போ மொத்தமாக வந்து நாலு பெரிய வெங்காயம் அஞ்சு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் மசாலாவுக்கு நான் வந்து ஒரு கிலோ நண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருகப்பில மல்லி இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம் இதை நம்ம நல்லா இப்போ தாளித்து எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நண்டு மசாலா ஊற வச்சுருந்தோம்ல கீழே அந்த இதில் தாளித்து அதை கொட்டிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம் இப்போ இது நல்லா கொதித்து வர்றப்போ என்ன ஆகும்னா கலர் மாறும் உங்களுக்கு குழம்போட கலர் மாறுது தெரியுதா நல்லா கன்சிஸ்டன்சி வந்து திக்காக வந்துடும் ஏன்னா நம்ம மசாலா வந்து சும்மா கரைச்ச அப்படியே தான் வச்சுருந்தோம் இப்போ தான் கொதிக்க விட போகிறோம் எல்லாத்தையும் தாளித்ததுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இது வந்து இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் ரெடி ஆகுறதுக்கு அது நீங்கள் வாங்குற நண்டோடய சைஸ் பொறுத்து இன்றைக்கி நான் வந்து பெரிய பெரிய நண்டு எடுத்திருந்தனால எனக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சு இப்போ நல்லா என்ன பண்ண போகிறோன்னா திரும்ப கொஞ்சோரம் மல்லித்தலை போட்டுட்டு நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு அதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கிராப் ஃப்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ